ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. August 30 திமுக சார்பில் சுயேட்சை மாநாடு நடக்க இருக்கு. இந்த மாநாட்டுக்காண்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அகில இந்திய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்நிலையில இந்த மாநாடு நடத்துறதுக்கு காரணமே வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாநாடு நடத்துறாங்க. இது குறித்து சமத்துவ கட்சியோட தலைவர் சரத்குமார் கிட்ட திமுக நடத்துற மாநாட்டில் நீங்க கலந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரத்குமார், எனக்கு இன்னும் அழைப்பு விடுக்கல, அழைப்பு விடுத்தாங்கன்னா கண்டிப்பா கலந்துப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க திமுக சேர்ந்து செயல்படுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப திமுக கட்சியானது மக்களுக்காண்டி மக்களோட பிரச்சனைகளுக்காண்டி போராடிட்டு வராங்க. மக்களோட பிரச்சனைகளுக்காண்டி பொதுவான மேடையில நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சரத்குமார் தெரிவிச்சிருக்காங்க. திமுக கட்சியானது மக்களுக்காண்டி தொடர்ந்து அவங்களோட செயல்பாடுகள் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல திமுக கட்சியோட சேர்ந்து மக்களுக்காண்டி செயல்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்து சரத்குமார் தெரிவிச்சிருக்காங்க. சரத்குமார் ஏற்கனவே அதிமுக கட்சியோட சேர்ந்து செயல்பட்டவங்க, ஆனா இப்ப திமுக கட்சியிலையும் நான் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அதிமுக கட்சியினரிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.